ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாபிஸ் கோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துடலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இயரிங்ஸாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும் கோல்டு ஜுவல்லரி எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் தாங்க நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த ஷாம்புவை கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கோல்டு ஜுவல்லரெல்லாம் மந்த்லி ஒன்ஸு க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த ஷாம்புவோட மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கோல்டு ஜுவல்லரி அப்படியே வந்து நீங்கள் எப்படி பு புதுசாக வாங்குனீங்களோ அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா புதுசு மாதிரி இருக்கும் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க அந்த ஷாம்பு வந்து நல்லா கரையணும் அதுக்காக வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க இல்லையா செயினாக இருக்கட்டும் இல்லை வந்து இயரிங்ஸாக இருக்கட்டும் மோதிரம் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டுருங்க அதை போட்டுவிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இப்பயே உங்களுக்கு பாருங்கள் அது நல்ல ஒரு ம மஞ்சத்தூள் ஊறுனதுனால உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும் இது ப்ரெஷ்ஷு வச்சு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் மந்த்லி ஒன்ஸாவது இதை மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோல்டு ஜுவலரி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு புதுசு மாதிரி அப்படியே இருக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து புதுசு மாதிரி இருக்குது இந்த இயரிங்ஸு இந்த மெத்தடில் ஷாம்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கோல்டு எல்லாம் புதுசு மாதிரி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மோதிரத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் புதுசு மாதிரி இருக்கும் இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் ஹேண்ட் வாஷ் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டிலை வந்து தூக்கி போடாமல் நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஷாம்புவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பாக்கெட் ஷாம்பூ ஃபுல்லாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஷாம்பூ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பாட்டிலில் வந்து ஷாம்பூ சேர்த்துக்கலாம் இது கூட வந்து இந்த பாட்டிலில் முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா வந்து நல்லா வந்து உங்கள் கிச்சனு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு கண்ணாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமா இந்த நல்லா டைட்டாக மூடிட்டு இந்த பேக்கிங் சோடாவும் ஷாம்பும் நல்லா ஒன்றா மிக்ஸர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஷாம்பும் பேக்கிங் சோடாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதை வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜு கண்ணாடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சொல்யூஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ரூபாய் இருந்துச்சுன்னா போதும் அந்த ஷாம்பூ பாக்கெட்டில் நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் வீணாக போகாது இந்த சொல்யூஷன் அப்படியே நீங்கள் வச்சுருக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வச்சு நல்லா கேஸ் ஸ்டவ்லாம் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு இதை அப்படியே இந்த லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஷாம்புவோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு கிச்சனில் வந்து அதிகமாக வந்து பூச்சிகள்லாம் வராது இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சி அதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த ஷாம்புவோட ஸ்மெல்லுக்கு நல்லா வந்து தொடைச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு அடுப்பு நல்லா புதுசு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ கண்ணாடியை தொடச்சி காமிக்கிறேன் கண்ணாடியும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி துணி வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து க்ளீனாக இருக்கும் நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி ஜன்னல்லாம் இருந்துச்சுன்னா கூட அதுலேயும் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ரொம்ப வந்து அதிகமாக கெமிக்கல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டை மட்டும் இருந்தால் போதுங்க நல்லா ஒரு சூப்பராக வந்து நீங்கள் ஒரு ரூபாயை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் வீடு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு பாருங்கள் கொஞ்சம் இப்போ அழுக்காக இருக்குது இதை நான் உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு அந்த சொல்யூஷனை லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு க்ளீன் பண்ணிடலாம் இந்த நம்ம கை பிடிக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து அழுக்கு வந்து அதிகமாக இருக்குது அந்த இடத்துல வந்து நிறையா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு தொலைக்கிறப்ப தெரியும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுது ஷாம்பில் வந்து ரொம்ப ஹாஷான கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் உங்களுக்கு வந்து கைக்கும் ஒன்றும் ஆகாது நல்லா உங்களுக்கு கை வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்ற வாயம் வேண்டாம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் இந்த சைட்லேயும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீஸோ சுடிதாரோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான மெத்தடுங்க இதுக்கு நான் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து ஷாம்பு பாக்கெட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம் ஒரு பாதி ஷாம்பு பாக்கெட் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஷாம்பு நல்லா கலகுன அளவுக்கு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான சாரீஸும் அதுக்கப்புறம் வந்து சுடிதாரோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து போட்டு நீங்கள் துவைச்சு பா அதாவது ப்ரஷ் எல்லாம் போட முடியாது இல்லையா அந்த மாதிரி சாரீஸோ சுடிதாரோ இந்த மெத்தடில் ஷாம்பில் வந்து லைட்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க துவச்சி பாருங்கள் எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு லிட்டப்பை பற்றி பார்த்துடலாம் நம்ம வீடு துடைக்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு பாக்கெட் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து நுரை அதிகமாக இருக்கும் நம்ம வந்து அப்புறம் துடைக்க தொடக்க நுரை வந்துட்டே இருக்கும் அதனால் வந்து ஒரு பாதி அளவுக்கு ஷாம்பு சேர்த்துட்டு இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல்லூப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வீடு தொடச்சி பாருங்கள் வீடு நல்லா உங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக கிளீன் ஆகிடும் நல்ல ஒரு அந்த ஷாம்பு வந்து ஆகும் அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் எந்த மெத்தடில் நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு தொடச்சி காமிக்கிறேன் நல்லா உங்களுக்கு தொடைக்கிறப்பையவே தெரியும் அந்த அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக போகிறது இதுக்குன்னு அதிகமாக வந்து அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக லிக்யூடுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ கடைசி டிப்ஸை பற்றி பார்த்தலாங்க நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக வந்து ஷாம்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஷாம்பு வந்து தண்ணியோடு நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து நீங்கள் நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சுட்டு கையெல்லாம் வந்து ஸ்மெல் அடிக்கும் இல்லையா அந்த சமயத்தில் வந்து இந்த ஷே ஸ்ப்ரேவை வந்து கையில் நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மீனோட அந்த கவுச்சி ஸ்வெல் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்